நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, பெரும்பாலும் சாஸ்திர சம்பிரதாயங்கள் நம்மை நல்வழிப்படுத்துபவை அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதில் எந்த மிகைப்படுத்தலும் கிடையாது. நம்மளோட ஒழுக்கமான வாழ்க்கைக்கு அது வித்திடுகின்றன அப்படிங்கிறதுல இருந்தும், அதே போல் நமக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளிலிருந்து நம்மை காத்து வருவதற்கு தான் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் அப்படிங்கிறது நம்ம இந்து மதத்தில் ஆழமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு சில முக்கியமான விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். பெரும்பாலும் வீட்டில் மனைவி கர்ப்பமாக இருக்கும் போது அந்த பெண்ணோட கணவன் வேற யாருக்கிட்டையும் போய் தானம் வாங்கக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா, அவங்க கர்ப்பமாக இருக்கிற சமயத்தில் மற்ற வீட்டில் எங்கேயுமே போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கடலில் போய் குளிக்கக்கூடாதும்பாங்க. மலை ஏற்றத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்லாம் குறிப்பிடப்படும். வெள்ளிக்கிழமை என்னைக்கு மாமிசம் சாப்பிட்றீங்க அப்படின்னா, வீட்டில் வந்துட்டு லக்ஷ்மி கடாட்சம் வந்துட்டு குறைந்து வீட்டில் தரித்திரம் உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. குழந்தைகளாக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக புதன்கிழமை என்னைக்கு மாமிசம் கொடுக்காதீங்க, அவங்க கல்வி கற்பதில் மந்த நிலை உண்டாகிவிடும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வடை, பழம், அப்பளம் போன்ற பொருட்களை தவிர மற்ற காய்கறிகள் எதையும் வந்துட்டு கையால் பரிமாறக்கூடாது அப்படின்னு குறிப்பிடப்படும். அதுலேயும் குறிப்பாக சில பொருட்களை சொல்லுவாங்க. நெய் கை தொட்டு பரிமாறக்கூடாது. உப்பு, சாதம், ஊறுகாய் இதை வந்துட்டு கை தொட்டு எக்காரணம் கொண்டும் பரிமாறக்கூடாது. அப்படி பரிமாறினால் அது கோமாமிசத்திற்கு ஈடானதாக கருதப்படும் சொல்லுவாங்க. பெண்கள் பரிமாறும் போது கையில் வளையல் இல்லாமல் எக்காரணம் கொண்டும் பரிமாறக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒற்றை சடை போடுறது ரொம்பவே உத்தமமான விஷயம். அதுவும் நடு வாக்கெடுத்து தான் பின்ன வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சில பேர் கோண வாக்கெடுத்து வந்துட்டு பின்னுவாங்க. வாழ்க்கையே சில நேரத்தில் கோணலாகிவிடும் அப்படின்னு யதார்த்தமாக சொல்லக்கூடியதில் குறிப்பிடப்படும். ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, தலையை விரித்து போட்டு பெண் குழந்தைகள் எப்பவுமே இருக்கக்கூடாது. அது வீட்டில் தரித்திரத்தை உண்டாக்கிவிடும் அல்லது இனம் புரியாத சோகத்தை உண்டாக்கிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு இதை சொல்லி வளர்ப்பது மிகவும் உத்தமம். அதே போல் சந்தனம் பூசுதல் அப்படிங்கும் போது ஆண்கள் தனது மார்பிலும் இரு கைகளிலும் பூசிக்கொள்ளலாம். அதே போல் பெண்கள் கழுத்திலும் இரு கைகளிலும் பூசிக்கொள்ளலாம். மாறாக ஆண்கள் கழுத்தில் வந்துட்டு சந்தனம் அணிவதை தவிர்த்தல் நலம் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுகின்றது. நம்ம இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கால் தவறி கீழே விழுந்துடுவோம் அல்லது கால் தவறிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கீழே குமிஞ்சு எந்த இடத்துல தடுமாறிச்சோ அந்த இடத்துல இருக்க மண்ணை தொட்டு நெத்தியில் பூசிக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த மிருத்திகை நம்ம பூசணும் இல்லைங்களா, அந்த மண் வந்துட்டு நம்மை துர்தேவதைகளிடமிருந்து காப்பாற்றக்கூடிய பூமாதேவியின் அம்சமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், காலப்போக்கில் நம்ம வந்துட்டு மறந்து வந்துட்டோம். அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்குங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. நண்பர்களே, உங்களுக்கும் இதை பற்றி சொல்லியிருப்பார்கள். ஆம், சரி என்று பட்டால் உங்களது நண்பர்களுடன் மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம தமி நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள்.